ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மாதம் பிறக்கும்பொழுதே உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடிய சனி பகவான் வக்கர இயக்கத்தில் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரோடு கேதுவும் இணைந்திருக்கிறார். ஜென்மத்தில் விரயாதிபதி குரு வீற்றிருக்கிறார். அவரும் வக்கர இயக்கத்திலேயே இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாதம் தொடங்குவதால் விரயங்கள் சற்று அதிகரிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த விரயங்கள் உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். அதேபோல் உங்களுடைய ரோகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருப்பதால் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ சில ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் தோன்றலாம். ஆனால் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம், அவையெல்லாம் உடனே சரியாகிவிடும். மே 24 மிதுன ராசிக்கு புதன் பகவான் செல்லப் போகிறார். 6 அதிபதியான புதன் 6 இடத்திலேயே இப்பொழுது சஞ்சரிக்கப் போகிறார். மிதுனம் அவருக்கு சொந்த வீடு. புதன் உங்கள் ராசிக்கு 9 இடத்திற்கும் அதிபதி என்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரிய கிரகம் இப்பொழுது வலுப்பெறப் போகிறது. பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடிய வழி பிறக்கப் போகிறது. ஏதாவது சொத்தை நீங்கள் பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் அதை இப்பொழுது தைரியமாக செய்யலாம். அதேபோல் பெற்றோருடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் அகன்றுவிடும். தந்தை உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார். அவரிடம் இருந்து உங்களுக்கு தாராளமாக உதவிகள் கிடைக்கும். அதேபோல் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருப்பதால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் என்று கூட இதை சொல்லலாம். ஜூன் 3 ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வக்கர இயக்கத்தில் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். புத்திரஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிர பகவான். அவர் இப்பொழுது பலம் பெறக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்களுக்கு இதுவரை இல்லாத ஒரு வளர்ச்சி தொழிலில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் அதிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். மாலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு இப்பொழுது மாலை கிடைக்கும் என்பார்கள். திருமணமாகாத பெண்களாகவோ அல்லது ஆண்களாகவோ நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும். அதேபோல் நண்பர்கள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொல்ல வேண்டும். குழந்தைகளின் கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அனுபவம் வாய்ந்த மனிதராக நீங்கள் இருப்பதால் உங்கள் ஆலோசனையை கேட்க பலரும் உங்களிடம் தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதேபோல் நீங்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பராமரிக்கவோ அல்லது அதற்கு உரிமை பெறவோ ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் என்று கூட சொல்லலாம். எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருந்து எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்து உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினரின் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய நண்பர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடக்கூடிய மனதை உடையவராக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பதால் வைகாசி மாதம் பல வளங்களை கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.